ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் அவர்
இருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றார். ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வந்து அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். நான் குஷ்டரோகியா இருக்கிறேன், ஆனாலும் என்னை சுகப்படுத்துவது உமக்கு சித்தமோ இன்னமோ எனக்கு தெரியவில்லை. உமக்கு சித்தமானால் என்னை சுகப்படுத்தும், இல்லாவிட்டால் வேண்டாம் என்கிறதான ஒரு நிலைமையை அவன் கேட்டதை நாம் பார்க்க. அதற்கு இயேசு என்ன சொன்னார் பாருங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் என்ன செய்தான்? சுத்தமானான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை தொடும் பொழுது எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அது உடனே என்ன செய்யும்? சுகமாகிவிடும். அல்லேலூயா. தேவன் அவருடைய பிள்ளைகள் சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அப்படி விரும்பின போதிலும் சில நேரத்திலே பிள்ளைகள் சுகமீனப்பட்டு விட்டால் தாய் தகப்பன்மார்களுக்கு என்ன நடக்கிறது? மனதிலே ஒரு கஷ்டம் வருகிறது. ஐயோ, என்னுடைய மகன் மகள் இப்படி வியாதிப்பட்டு விட்டால் என்று ஒரு மன கஷ்டம் இருக்கிறது. அதுவே ஒரு நிரந்தரமாக மாறிவிட்டால் இன்னும் நான் வாழ்நாள் முழுவதுமாய் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் மனவேதனையோடு கூட இருப்பார். பொல்லாதவராகிய நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வியாதிகளை சுகப்படுத்த தேவனால முடியும். வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்க அவரால முடியும். ஆகவே உமக்கு சித்தமானால் என்னை சுகப்படுத்தும் என்று கேட்ட அந்த குஷ்டரோகிக்கு ஆண்டவர் சொன்ன பதில், எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி அவனை தொட்டு அவனை சுகமாக்கினார். குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கினது. நான்காம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அற்புதம் செய்து சொல்லாதபடிக்கு இருன்ற, சில பேருக்கு அற்புதம் செய்து நீ போய் எல்லாருக்கும் போய் சொல்லுன்ற. அல்லேலூயா. அப்ப எந்த அற்புதத்தை ஆண்டவர் சொல்ல சொல்லுகிறார்கள் யாரிடத்துல, அவர்கள் கண்டிப்பாக அதை போய் சொல்ல வேண்டும். எந்த அற்புதத்தை சொல்ல வேண்டாம் என்று உங்களிடத்துல சொன்னால் அதை நீங்க என்ன செய்யாதீங்க? சொல்லாதீங்க. ஏன்னு நமக்கு கேட்கறதுக்கு உரிமை கிடையவே கிடையாது. ஆனாலும் அவர் என்ன சொன்னார்? இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா இரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா. ஒரு மனிதன் குஷ்டரோகமாய் மாறிவிட்டால் அவன் ஊரிலிருந்து வெளியே என்ன செய்துவிட வேண்டும்? வர வேண்டும். பாளையத்துக்கு பின்னாலதான் அவன் என்ன செய்யணும்? புறமே தான் அவன் வாசல் செய்யணும். அந்த குஷ்டரோகம் பர்மனன்ட் ஆயிடுச்சுன்னா அவன் அங்கேயே தான் இருக்கணும். இது வந்து ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை. அந்த வியாதி எல்லாருக்கும் என்ன செய்யக்கூடாது? பரவக்கூடாது என்று கூட அவர் சொல்லியிருக்கும். ஆனாலும் இப்பொழுது ஆசாரியனுக்கு கொண்டு போய் உன் கைகளை காண்பி. அந்த குஷ்டரோகம் நன்றாக மாறிவிட்டது என்று அவன் அறிவானால் அவன் மறுபடியும் ஆசாரி கிட்ட வந்து, ஐயா, என் உடம்பு கையெல்லாம் நல்லாயிடுச்சு, நான் ஊருக்குள்ள வரலாமான்னு கேட்கணும். அவர் வந்து டெஸ்டிங் வைத்தியர் டாக்டர் போல எழுத டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே, அவர் சர்டிஃபிகேட் பண்ணணும், டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணணும். இப்பெல்லாம் பணம் கொடுத்தா டாக்டர் சர்டிஃபிகேட் ஈஸியாக கிடைக்குது. ஆனால் ஆசாரி அது போல செய்ய மாட்டேன். அவர் ஓகே, உனக்கு குஷ்டரோகம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னா
அப்போ என்ன செய்யலாம் ஊருக்குள்ள என்ன செய்யலாம் வரலாம் ஊருக்குள்ள வந்த பிற்பாடு அதற்குரிய ஒரு காணிக்கையை செலுத்த வேண்டும் அல்லேலூயா மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து ஒரு வியாதி நன்றாக சுகமாகி விட்டது என்றால் அதற்கு ஒரு ஸ்தோத்திர காணிக்கையை தேவன் நியமித்திருந்தார் ஆகவே அந்த கட்டளை பிரகாரம் நீ மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அந்த காணிக்கையை நீ செலுத்து ஆசாரியனுக்கு போய் நீ காண்பி ஆனால் இதை நீ ஒருவருக்கும் என்ன செய்யாதே சொல்லாதே அவன் சொல்லாம இருந்திருப்பான் நினைக்கிறீங்களா கண்டிப்பா சொல்லதான் முடியும் அல்லேலூயா தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்திருந்தால் அது நம்மால அடைக்க வைக்கவே முடியாது சொன்னால்தான் நமக்கு ஒரு நிம்மதி வரும் அல்லேலூயா சில பேருக்கு கோல் சொல்லாம அவங்களுக்கு தூக்கமே வர அந்த கோல் சொல்லுகிறக்கா போய் சொன்னாதான் அவங்களுக்கு நைட்டு தூக்கம் வரும் அதுக்கு அப்படின்னா தேவன் செய்த நன்மைகளை அற்புதங்களை நாம் சாட்சியாக சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது அல்லேலூயா ஆண்டவர் நம்மை தொடும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நிச்சயமாக தேவன் அதை சுகப்படுத்த முடியும் அல்லேலூயா அவர் தொடும் பொழுதே ஒரு வல்லமை நம் சரீரத்திலே வந்து பாய்ந்து நம்மை சுகப்படுத்த அவரால் முடியும் அந்த வல்லமை நம்ம என்ன செய்கிறது சுகப்படுத்துகிறது அல்லேலூயா இரண்டாவதாக அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்திலே 22 மார்க்கு 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசியுங்கள் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார் அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் அல்லேலூயா இயேசு உயிரோடு இருந்த நாட்களிலே சிலர் இயேசு நம்மை தொட்டால் நம்முடைய வியாதிகள் சுகமாகும் என்று நம்பினார்கள் இயேசு நம்மை தொட்டால் நம்முடைய பேய் பிசாசுகள் நீங்கிவிடும் என்று நம்பினார்கள் இயேசு நம்மை தொட்டால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நம்பினார்கள் ஆகவே அப்படி நம்பிக்கை உள்ள ஜனங்கள் ஒரு சமயம் ஒரு குருடனை அவரிடத்துல கொண்டு வந்து அவனை தொடும்படியாக வேண்டிக் கொண்டார்கள் ஆண்டவரே இவனை எப்படியாவது தொடுமையா அல்லேலூயா நீங்க கூட கேட்கணும் இயேசு அப்பொழுது நேரா இருந்தாரு தொடும்படியா போனாங்க தொட்டார் இப்ப இயேசு இருக்கிறாரா இறந்து போயிட்டாரா மறித்தேன் ஆனாலும் இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன தேவன் அப்ப இயேசுவே என்னை தொடும் என்று நீங்க கேட்கணும் ஆண்டவர் சமூகத்தில் அல்லேலூயா அவர் தொட்டா எல்லாமே நடக்கும் தொட்டால் சொல்லும் ஒரு பாட்டு கூட இருக்குது இல்லையா தொட்டு சுகம் ஆக்கும் ஐயா இயேசுவே இயேசுவே அருமையான பாடம் இயேசு உங்களை தொடும்படியாக கேளுங்க அப்பொழுது காரியங்கள் எல்லாம் மாறி போகும் அல்லேலூயா கரண்ட தொட்டா என்ன நடக்குது ஷாக் அடிக்குது அப்படியே ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும் ஆளை மறிச்சு பரலோகம் போயிடுவோம் அந்த மின்சாரத்தை விட வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் அல்லேலூயா அவர் தொடும் பொழுது காரியங்கள் கண்டிப்பாக மாறும் ஆண்டவரே அவனை தொடும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அவர் என்ன பண்ணார் 23 வசனத்தை வாசியுங்கள் அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார் அல்லேலூயா சில நேரத்தில் அற்புதம் செய்யும் போது அந்த ஸ்பாட்லயே அற்புதம் செய்கிறார் சில நேரத்தில் என்ன நடக்குது தூரமா கொண்டு போய் அற்புதம் செய்கிறார் ஏன் அப்படின்னு கேட்கிறார் கிராமத்துக்கு வெளியே அவனை கொண்டு போய் அவன் கண்ணுல துப்பினார் வேற ஒரு ஆளா இருந்தா என்ன நினைப்பாங்க தொட சொன்னா அவர் என்ன செய்யறார் துப்புறாரு என்னமோ தெரியல நான் நினைக்கிறேன் அந்த கண்ணுல ஏதோ பிசாசு என்ன பூந்துட்டு கண்ணை குருடாச்சிருப்பது தெரியல பிசாசு வைக்கப்படும் வழியா அந்த கண்ணை பார்த்து துப்பினாரா என்னன்னு தெரியல அதுக்கு நீங்க போய் துப்பிட்டு இருக்காதீங்க நான் துப்பிட்டேன் கண்ண பிசாசுன்னு சொல்லிட்டு சண்டை வாங்கிட்டு வந்துடாதீங்க அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது கண்ணை கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார் ஹலேலூயா அப்படி துப்பி என்ன பண்ணாரு உமிழ்ந்து
அவன் மேல் கைகளை வைத்து எதையாக காண்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன் என்ன சொன்னான், அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன். நடக்கிற மனுஷன் எப்படி தெரியறாங்க இப்போ, மரம் போல, ஆனா ஃபுல்லா தெளிவா தெரியுது. ஃபர்ஸ்ட் இது எதையாக காண்கிறாயா, ஆமா ஆண்டவரே காண்கிறேன், நடக்கிற மனிதர்களை எப்படி காண்கிறேன், மரங்களை போல காண்கிறேன். 25வது வசனம், பின்பு அவர் இரண்டாவது முறை அவன் கண்களின் மேலே கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஹல்லேலூயா. முதல் முறை எச்சையை தூப்பி கையை வச்சு எதையாவது பார்க்கிறியான்னு பாருங்க. இப்ப வந்து பாதி சுகம் கிடைச்சிருக்கு. கண்ணே தெரியாதவனுக்கு என்ன தெரியுது, ஜனங்களா எப்படி தெரியுறாங்க, மங்களா மரம் போல தெரியுது. நம்ம ஆட்களுக்கு முதல் ஆராதனை வந்த உடனே சுகம் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் முறை சர்ச்சுக்கு வந்த என்ன ஆயிடும், சுகம் கிடைச்சிடும். சுகம் கிடைக்கணும், அதோட என்ன செய்ய மாட்டாங்க. இப்ப பாருங்க, எனக்கு ரெண்டாவது முறை கையை வைக்க வேண்டியதா இருந்துச்சு. மறுபடியும் இயேசு அவன் மேல கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும். ஹல்லேலூயா. அப்ப எத்தனை முறை ஜெபம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அவனுக்கு, எத்தனை முறை தொட வேண்டியதா இருந்துச்சு. ஹல்லேலூயா. சில நேரத்துல மூணு முறை கூட ஜெபிக்கணும், நாலு முறை கூட ஜெபிக்கணும். அவன் சொகமாகிற வரைக்கும் கூட என்ன செய்யணும், டாக்டர் கூட தொட்டுக்கிட்டு பார்த்து அவர் என்ன செய்யறாரு, ஏதோ ஒன்று கழுத்தில் மாட்டிக்கிட்டு தொட்டு பார்த்து ஏதோ மூணு வேலைக்கு மாத்திரை, மூணு நாள், நாலு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் அப்படி மாத்திரை கொடுக்குறாரு. அதையெல்லாம் சாப்பிட்டாதான் வியாதி என்ன ஆகுது, சுகமாகுது. சில பேர் பாதிலேயே விட்டுருவாங்க, சில பேர் சுகமானன்னு விட்டுடுவாங்க. ஆனாலும் பாருங்க, தேவன் முதல் முறை தொட்டால் மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறான். இரண்டாவது முறை தொட்டால் அங்க என்ன நடக்கிறது, தெளிவாக காண்கிறான். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றார், 26வது வசனத்துல, பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி, நீ யாருக்கிட்டே சொல்லாத சொல்லி என்ன அனுப்பிட்டாரா. அது எப்படி சொல்லாம எடுக்க முடியும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல அவன் குருடன், இப்ப குருடனா இருக்கும் பொழுது டீ கடை எங்கன்னு கேட்டு இருப்பான். இப்ப கண்டு தெரிஞ்சு போச்சு, நேரம் எங்க போயிருப்பான், டீ கடைக்கு ரெண்டு டீ குடுன்னு கேட்கறான். அப்ப பாக்குறவங்களுக்கு சாட்சி ஆகி போதாது, அவன் நேற்று வரைக்கும் கண்டு தெரிஞ்சு இன்னைக்கு எப்படி கண்டு தெரிஞ்சது, கேப்பானா கேட்க மாட்டாங்க. இதை யாருக்கு அவன் சொல்லாவிட்டாலும் அவன் கண்டு தெரிஞ்சு நடந்து போகும் பொழுது, கடைக்கு போகும்போது, சாப்பிடும் பொழுது, சொந்தக்காரர் பார்த்து வணக்கம் சொல்லும் பொழுது, அப்ப எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வருமா வராதா. அல்லேலூயா. அது எப்படி இவர் சொல்ல வேணாம்னு சொன்னாரு, அவர் சொல்ல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணு தெரியாம சுத்திட்டு இருந்தவன் இப்ப நல்லா கண்ணு தெரிஞ்சு உலாவுகிறான், அதுவே சாட்சியாக மாறுகிறது. அல்லேலூயா. இவன் கண்ணில உமிழ்ந்து கையை வச்சு தொட்டு சொல்லப்படுது. யோவான் சுவிசேஷத்துல 9வது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அங்க ஒரு பிறவி குருட இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணார் தெரியுமா, கொஞ்சம் வித்தியாசம் தான், ஆனாலும் அவனை என்ன பண்ணார்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாக ஒரு மனுஷனை கண்டான். 6வது வசனத்தை வாசிங்க, இவைகளை சொல்லி அவர் தரையில துப்பி என்ன செய்யறது இப்படிதான் அந்த பாஸ்ட் காலி துப்புவார், வராத போவாத தூ தூ. ஆனா ஜனங்க அங்கதான் என்ன செய்யறாங்க, ஆமா இல்ல
நம்ம ஆட்கள் தப்பிதவே ஏதா சொல்லிட்டாங்க கோச்சிங் போயிரு. ஆனால் அது சேராப்புல நான் செய்ய முடியுமா? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இங்கே என்ன நடக்கிறது? தலையில துப்பினார் ஃபர்ஸ்ட். அங்க எங்க துப்பினார்? ஏன் இப்படி செய்யறான்னு நம்ம கேட்க முடியாது. ஓபத்துல ஒரு விதமா செய்வான். தரையிலே துப்பி அவர் வாயில் அந்த எச்சையினால் ஒரு சேரை உண்டாக்கி அந்த சேத்தை எங்க பூசினாரு? குருடனுடைய கண்கள் மேல பூசி நீ போய் சீலவாம் என்கிற ஒரு குளம் இருந்தது, அந்த குளத்துல போய் கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. அந்த குருடனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் என்ன பண்ணாரு? கண்ணில துப்பி எதையாவது பார்க்கிறாயான்னு கேட்டான். நான் பார்க்கிறேன், ஜனங்களை மரங்களை போல பார்க்கிறேன். சரி போ, உன்னுடைய தலைவிதி அப்படிதான் போ, அப்படியே பார், அப்படி அனுப்பிச்சிட்டார. ஆண்டவர் ஒன்று செஞ்சா பூரணமா சரியா செய்வார். ஹல்லேலூயா. அரைகுறையா விட்டுட்டு போயிட மாட்டார். அவர் செய்வாரானால் பூரணமாய் செய்வார், சம்பூர்ணமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். இரண்டாவது முறை கண்களை மேல கைய வச்சு இப்ப எப்படி வா தெரியுதா ஜெபம் பண்ணு, இப்ப நல்லா தெரியுது, ஓகே போயிட்டு வா. இதை யாருக்கு என்ன செய்யாத சொன்னார். அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவன் கண்ணை திறந்து போகும்போது எல்லாரும் சாட்சியாயிரு. இங்க என்ன பண்ணுகிறார்? கீழே துப்புகிறார், ஒரு சேரை உண்டு பண்ணுகிறார், கண்கள் என்ன செய்கிறார்? இவன் குருட, அவன் அவர் துப்பந்தான் தெரியாது, அந்த சேரு அவனுக்கு கண்களை பூசிட்டு என்ன நினைப்பான்? எம்மோ சேரு போல ஏதோ ஒரு மெடிசன் பூசுறாங்க போல தெரியுது, ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் போடுற போல அவன் ஏதோ மெடிசன் நினைச்சுன்னு இருப்பான். என்ன சொன்னாரு? நீ போய் சீலவாம் குளத்துல போய் கழுவு. அப்ப கண்ணு தெரியும். இவனுக்கு குருடன் தான், அவன் எப்படி தட்டு தட்டு மாறி போனா, யார் உதவி கொண்டு போனான்னு தெரியல. போகும்போது முணுமுணுத்து போனானே என்பது தெரியல. தொட்டு அப்படியே சுகப்படுத்துவார பார்த்து எங்க போய் கழுவு சொல்றாரு? அந்த குளத்துல என்ன இருக்குது? மெடிசன் இருக்குதா? அதெல்லாம் யோசிக்கல. என்னமோ அவர் சொன்னாருப்பா, என்னமோ சேர்த்து சேரு போல கண்ணை வச்சாரு. சீலவாங்க குளம் தயசு கொண்டு போய் சீலவாங்க குளத்து கொண்டு என்ன செய்யுங்க? ஏங்க எதுக்கு சீலவாங்க குளிக்க போறியா? இல்ல இல்ல குளிக்க போற, கண்ணை கழுவ போறேன். அதுக்கு என்ன, அந்த ஒரு கிளாஸ் தண்ணி டீ கடையில் வாங்கிட்டு இப்போ கண்ணை என்ன செஞ்சுக்கோ? ஐயா டீ கடை தண்ணி கண்ணு என்ன செய்யாது? என்ன என்ன தொட்டு தொட்டவர் ஒருவர் உண்டு. அவர் சொன்னார், நீ சிப்பாய் சீலவாங்க குளத்துல போய் ஏழு முறை முழுகணும். குஷ்டரோகம் சுகமாயிடுச்சு. அங்க முழுகி சுகப்படுத்தினா இங்க தொட்டு சுகப்படுத்தினா. அல்லேலூயா. ஏன் நாகமானுக்கு மட்டும் முழுக சொன்னார், என்ன மட்டும் தொட்டாரு? எனக்கு மட்டும் கண்ணில் துப்பினாரு, அவனுக்கு மட்டும் கீழே துப்பினாரு? இதெல்லாம் கேள்வி கேட்கவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு திடீர்னு நாளைக்கு பணக்காரனா மாறலாம். நான் 10 வருஷம் இயேசுல நம்பர், நான் அப்படியே தான் எனக்கு பிச்சைக்காரனா இருக்கிறேன்னா அது என்ன செய்ய முடியும்? நம்ம ஒண்ணுமே செய்ய முடியா? ஏனென்று கேட்பதற்கு உரிமை இல்லையே. எதையும் தாங்கும் ஒரு இதயம் தாங்கும். அல்லேலூயா. ஒருத்தர் சாட்சி சொல்ற, நான் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு பெரிய வீட்டை கொடுத்தா. இவன் 10 நாள் தான் ஜெபம் பண்ண, அவனுக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டான். ஏன்னு சொல்ல முடியுமா? ஆண்டோட கேள்வி கேட்கவே, ஒருத்தனை கீழே துப்பி சேலை உண்டாக்கி கண்ணை பூசி தொட்டு சுகப்படுத்தினான். இன்னொருத்தனை கண்ணிலேயே துப்பி என்ன செய்தார்? சுகப்படுத்தினார். அவங்க இயேசு நம்மை தொடும் பொழுது ஏதோ ஒன்று நடக்கிறது. ஒரு அலையிலே சொல்லலாமா? எத்தனை பேர் இயேசு உங்களை தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் இயேசுவே என்னை தொடும் என்று கேளுங்க. அலையிலே அவர் தொடும் பொழுது அபிஷேகம் மேலே வரும்.
அவர் தொடும் பொழுது அன்னிய பாஷைகள் வரும். அவர் தொடும் பொழுது தீர்க்க தரிசனங்கள் வரும். அவர் தொடும் பொழுது ஞானம் வரும். அவர் தொடும் பொழுது சுகம் கிடைக்கும். அவர் தொடும் பொழுது எலும்புகள் சுகமாகும். அவர் தொடும் பொழுது ரத்தம் கூட சுகமாகும். அவர் தொடும் பொழுது கிட்னி இருதயம் என்னென்ன அவயங்கள் பழுதுபட்டு இருக்கிறதோ எல்லா அவயமும் அது செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இயேசுவே என்னை தொடும் ஐயா, என் அவயங்களை தொடும், என் ஆவியை தொடும், என் ஆத்மாவை தொடும், என் சரீரத்தை தொடும், தொடும் என்று கேளுங்கள். அவர் தொட்டாலே போதும், எல்லாமே சரியாகிடும். குழந்தை உடம்பு சரியில்லையா, இயேசுவே இந்த குழந்தையை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14 15 வசனத்தை எடுத்து வாசியுங்கள். இயேசு பேதுரு மாமியின் வீட்டிலே வருகிறார். மாமியார் வீட்டுக்கு கொண்டு வர யார் கொண்டு வர? இயேசுவை கூப்பிட்டு வர யாரு? மாமியார் மேல அக்கறை உள்ள மருமகன். அல்லேலூயா. சில மருமகன்மார்கள் மாமியார் எப்ப சாவாம சொத்து எப்ப கிடைக்கும்னு பார்ப்போம். மாமியார் வந்து வியாதிப்பட்ட கண்டுக்க மாட்டான், மனைவி வியாதிப்பட்ட ஓடுவான். அப்படி சில மருமகள் இருக்கிறாங்க. பேதுரு கல்யாணம் ஆனவர், சீசனா மாறிட்டார். கல்யாணம் ஆனாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா செய்ய முடியாதா? சில பேர் சொல்றான், நான் பரிசுத்தமா இருந்து ஊழியம் செய்ய போறேன். எப்படி இந்த ஊழியம் செய்ய போறேன்? பரிசுத்தமா இருந்து ஊழியம் செய்ய போறேன். நீங்க கல்யாணம்லாம் நினைவு, கல்யாணம் நீ பண்ணியும் ஊழியம் செய்யலாம், கல்யாணம் பண்ணாமே என்ன செய்யலாம். கல்யாணம் பண்ணதுனால நீ பாதியா மாறுறது இல்லை, கல்யாணம் பண்ணாம இருக்கனால நீ பரிசுத்தனாம இருக்கிறது இல்லை. இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சபையில பாத்தீங்கன்னா பாஸ்ட் கல்யாணம் பண்ண பாஸ்டர்லாம் பாஸ்டர் கணக்கு கிடையாது. அவங்க சபையில ரொம்ப நைட் போன் பண்ணி கேட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்லி இந்த சபைக்கு போலாம். போறாங்க, உபதேசம் கஷ்டம், கல்யாணம் ஆன ஊழியக்காரர்கள் அவங்க கணக்கில் என்ன செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் விசுவாசிகள் தான் சொல்லுவாங்க. அவங்க சபையில மட்டும் கல்யாணம் ஆகாத மக்கள் தான் ஊழியக்காராக இருப்பாங்க. நகையெல்லாம் நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும், கழட்டிடணும். கண்டிப்பா பூவெல்லாம் என்ன செஞ்சிடணும், கழட்டிடணும். இப்படி சில ஸ்ட்ராங் உபதேசம் இருக்குது, உங்களால் தாக்கு கொடுக்க முடிஞ்சா நீங்க என்ன செய்யலாம், போலான்னாங்க. அவங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து ஒரு குழந்தைய கொடுத்ததுனால அப்படி ஒரு நண்பராக மாறினாங்க. அவங்க ஆலோசனை கேட்டாங்க, இல்லையா எனக்கு கூட பிடிக்கவே இல்லை, எனக்கு மனசில் ஒரு மாதிரி தடை இருந்துச்சு, அதை அவங்கக்கிட்ட கேட்டேன். நல்ல சபைகள் எங்கே இருக்குதோ, எந்த சபைக்கு போனால் உங்களுக்கு சமாதானம் இருக்குதோ அந்த சபைக்கு போங்கன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. இது வரைக்கும் உங்கள் சபை எங்கன்னு எங்கிட்ட அவங்க எங்கிட்ட என்ன செய்தேன் கேட்டேன். சரி போயிட்டு கேட்டு வரட்டும், நம்ம சபைக்கு தான் அவங்க புரிச்சிருந்தா கர்த்தர் என்ன செய்வான், கொண்டு வருவான். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம சபைக்கு எழுந்துட்டா அந்த சபைக்கெல்லாம் யார் போவாங்க? அல்லேலூயா. அப்போ பாருங்க, பேதுரு கல்யாணம் பண்ண ஒரு ஊழியக்காரன், அவனை பயன்படுத்தாம இருந்தாரா? ஒரு பிரசங்கத்தில் 5000 பேர், 3000 பேர். அல்லேலூயா. மோசே திருமணமானவர் தான், அவனை பயன்படுத்தாம இருந்தாரா? மோசே கொண்டு எவ்வளவு பெரிய காரியம் செய்தார். அல்லேலூயா. திருமண உறவு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தடை ஆகவே ஆகாது. ஒருவேளை திருமணம் இல்லாமல் நீ கர்த்தருக்காக இருக்க வேண்டும் என்று தேவ சித்தமானால் நீ திருமணம் இல்லாமல் இரு. நீ திருமணம் செய்து தேவனுக்காக சேவை செய்வது உமக்கு தேவனுக்கு சித்தமானால் அப்படி செய். அல்லேலூயா. வைராகியத்தினால சில காரியத்தை பிடிவாதமா நம்ம என்ன செய்யக்கூடாது. மாமியார் சுகவீனம் ஆயிட்டாங்க. இயேசுவோடு கூட இருந்த சீசன் இல்லையா? ஆண்டவரே எங்க மாமியார் சுகவீனமா இருக்கிறாங்க, எங்க வீட்டுக்கு வந்து என்ன செய்ய நீங்க வந்து ஜெபிக்கணும். பேதுரு மாமி என்ன சுகம் சுகவீனம்? ஜுரம். வாசிங்க அந்த வசனத்தை. அவர் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை இயேசு பேதுரு வீட்டிலே வந்தார். இது இன்னொரு சீசன் பாத்தீங்கன்னா எங்க மாமி ஜுரமா கூட்டுட்டே போறான் இயேசுவை. அது கொஞ்சம் விவரமா இருக்கு, இது கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருக்கிறார். இயேசு பேதுரு வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டா, அவர் அவள் கையை தொட்ட உடனே டாக்டருக்கு போனவனே என்ன பண்றாங்க, கையை பிடிச்சி நாடி பிடிச்சி பாக்குறா போல. அவர் உடனே
இந்த காதுல அதெல்லாம் மாட்டிக்கிட்டு அதெல்லாம் இல்ல அவர் கையை தொட்டார் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் ஹல்லேலூயா இயேசுநாதருக்கு சீஷர்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட ஆரம்பிச்சார் ஹல்லேலூயா பேதுரு மாமி ஜுரம் ஆர்டினரி ஜுரம் இல்லைங்க டைஃபாய்டு ஜுரமா வைரஸ் ஃபீவர் டைஃபாய்டு ஜுரத்தோட ரொம்ப கொடுமையான ஜுரம் ஒரு இடத்துல பாரு கடும் ஜுரமா இருந்தார் பேதுரு மாமி கடுமையாய் ஜுரமா இருக்கும் பொழுது இயேசு என்ன பண்ணார் சொல்லுங்க இயேசு தொட்டார் இயேசுவே என்னையும் தொடும் இயேசுவே என் பிள்ளைகளை தொடும் இயேசு தொட்ட உடனே கடும் ஜுரம் நீங்கி போயிடுச்சு ஹல்லேலூயா இப்ப இயேசு தொட்டா ஜுரம் கூட கண்டிப்பா என்ன செய்யும் போகுமா போகாதா கண்டிப்பா போகும் ஹல்லேலூயா பேதுரு மாமியை தொட்டா குருடனை தொட்டா குஷ்டரோகியை தொட்டா ஹல்லேலூயா அடுத்தபடியாக மத்தேயு 17 அதிகாரத்திலே 5-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு மறுரூப மலையிலே மறுரூபம் ஆகிறார் மறுரூபம் ஆனதை பேதுரு பார்க்கிறார் மோசேயும் எலியாவும் இயேசுவோடு கூட பேசுறவர்களாக காணப்படுகிறார்கள் அப்பொழுது ஒரு ஒளியுள்ள அப்பொழுது பேதுரு சொல்கிறான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் உமக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்க மலையிலேயே தங்கிடலாம் அதே நேரத்தில் ஒளியில ஒரு மேகம் அவர்கள் மேல நிழலிட்டது அங்க பிதாவாகிய தேவன் பேசுகிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரை நான் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் ஹல்லேலூயா யெகோவா விட்னஸ் கார் வந்து அந்த வசனத்தை சொல்லுங்க நாங்க கூட யெகோவா விட்னஸ் தான் யெகோவா என்ன சொன்னாரு இயேசு என்னுடைய பிரியமான குமாரன் சொல்லிட்டாரு இயேசுவுக்கு செவி கொடுங்கன்றாரு அந்த யெகோவா சொன்ன வார்த்தையே நாங்க இப்ப கடைபிடிக்கிறோம் நாங்க தான் உண்மையான யெகோவா விட்னஸ் ஹல்லேலூயா தைரியமா சொல்லலாம் சொல்லணும் இந்த ஒரு வார்த்தையே போதும் ஹல்லேலூயா அவன் யெகோவா விட்னஸ் சொல்லிட்டு யெகோவா சொன்னதை என்ன செய்யல ஃபாலோ பண்ணல கடைபிடிக்கல புதிய ஏற்பாடு ரெண்டு இடத்துல தேவன் சொல்லுகிறார் பிதாவாகிய தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்க இவர் மேல பிரியமா இருக்கிறேன் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது மறுரூப மலையில சொல்றாரு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிலே பிரியமா இருக்கிறேன் இவருக்கு என்ன செய்யுங்க இந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் என்ன அந்த வசனத்தை வாசிங்க சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து ரொம்ப பயந்தார்கள் அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதிருங்கள் ஹல்லேலூயா பயமா இருக்குதா வாழ்க்கையில திக்கு திக்குன்னு அடிக்குதா பக்கு பக்குன்னு அடிக்குதா நைட்ல தனியா தூங்க முடியலையா லைட் போட்டுக்கிட்டே தூங்குறியா வெளியில போனா ஒரு ஆள் கூட வரணுமா பயத்தினாவை பிடிச்சிட்டு இருக்குது ஒண்ணு ஆண்டவரே என்னை தொட்டு இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு என்ன செய்யும் நீங்கும்படி செய்யும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே தொட்டு பயப்பட வேண்டாம் என்று சொல்லேலூயா அவர் நம்மை தொட்டால் பயங்கள் நீங்கிவிடும் அவர் நம்மை தொட்டால் ஜுரங்கள் நீங்கிவிடும் அவர் நம்மை தொட்டால் அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும் குருடனை தொட்டால் கண்கள் திறந்தது குஷ்டரோகியை தொட்டால் குஷ்டரோகம் நீங்கி போனது பேதுரு மாமியை தொட்டால் ஜுரம் நீங்கி போனது பயந்த மக்களை தொட்டால் பயம் நீங்கி போனது ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரண்ட நாம தொட்டாலும் ஷாக் அடிக்கும் கரண்ட் நம்ம தொட்டாலும் என்ன ஆயிடும் ஷாக் அடிக்கும் ஹல்லேலூயா இயேசு நம்மை தொட்டாலும் அற்புதம் நடக்கும் இயேசுவை நாம் தொட்டாலும் என்ன நடக்கும் அற்புதம் நடக்கும் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் மார்க்கு 5 28-29 வாசியுங்கள் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு இயேசுவுக்கு பின்னாக வந்து
அவனுடைய வஸ்திரத்தை 12 வருஷமாய் பெருபாட்டுள்ள ஒரு ஸ்திரீ தொட்டா உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் ஹல்லேலூயா இயேசு இவளை தொடவில்லை இவள் யாரை தொட்டாள் ஹல்லேலூயா கரண்ட் வந்து இங்க தொடல கரண்ட் போய் இவன் தொட்டான் இயேசுவை நாம் தொட்டாலும் அற்புதம் அவன் நம்மை தொட்டாலும் இப்ப இயேசு எங்க இருக்கிறான் நீ போய் தொடறதுக்கு எங்க இருக்கிறார் எங்க போய் அப்படி இருந்தா போய் தொடலாம் ஆனா இப்ப அவர்தான் நம்மள தொடணும் ஹல்லேலூயா இயேசு இருந்தா நேரா வந்தா போய் தொட்டுலாம் டக்குன்னு இயேசு இப்ப எப்படி இருக்கிறாரு ஆவியா இருக்கிற அப்ப எப்படி நம்ம கேட்கணும் இப்போ ஆண்டவரே நீர் என்னை தொடு ஹல்லேலூயா ஆண்டவர் தொடுவார தொட மாட்டார் 12 வருஷமாய் பெருபாடுள்ள ஸ்திரீ அன்னைக்கு இயேசு வந்திருக்கிறதை கேள்விப்பட்டு அவர் வஸ்திரத்தை ஆகினும் தொட்டால் நான் என்ன செய்வேன் उन्मे मगे उन विश्वास उन्नई रचित दे नी समाधान मागे हालेलुया मार्क 10वां अधिकारम 16वां वसनத்திலே பிள்ளைகளை தொட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆ வாசிங்க அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை என்ன செய்தார் ஆசீர்வதித்தார் குழந்தையை தொடும்படியா பேரண்ட்ஸ் கொண்டு வராங்க சீஷர்கள் என்ன பண்ணாங்க அடட்றாங்க போ 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 அடட்றாங்க ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படி செய்யாதீங்க பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொல்லி அவர்களை அழைத்து தொட்டு என்ன செய்தார் ஆசீர்வதித்தார் அல்லேலூயா இப்ப தேவன் நம்மை தொடும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா வியாதி மட்டும்தான் சுகமாவே இல்லைங்க ஆண்டவர் வேலை கூட கிடைக்கும் அவர் தொட்டா அவர் தொட்டா வேலை கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் அவர் தொட்டா எல்லாமே உலக ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவர் தொடணும் அல்லேலூயா இயேசு தொடறதுக்கு நீ கேட்கணும் அந்த அறிவு நமக்கு வரணும் எசப்பா நம்முடைய காயப்பட்ட கரத்தினால என்ன செய்யும் என் பிள்ளைகளை தொடு பிள்ளைகளை தொட்டு தேவன் ஆசீர்வதிக்கிறார் கேப்பீங்களா உங்க பிள்ளைகளை தொடும்படியா கேப்பீங்களா ஹல்லேலூயா எம்எல்ஏ கிட்ட போயிட்டு என் பிள்ளைக்கு பேர் வைங்க பேர் பண்ணுங்க நடிகருக்கு வந்தால் பிள்ளைக்கு மேடி என் குழந்தைக்கு என்ன செய்யுங்க நடிகருக்கு எம்எல்ஏ எம்பி கிட்ட போனா என்ன ஆசீர்வாதம் இருக்கும் ஏன்னா பணம் கொடுத்தா கொடுப்பாங்க செயின் போட்டா போடுவாங்க தொட வேண்டியவர் தொட்டா எல்லாமே நடக்கும் ஆமென் அவர் ஒரு முறை தொட்டா போதும் உன் வாழ்க்கையே ஃபுல்லா மாறும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் தொட்டா என்ன நடக்குதோ அதையே உங்களுக்கும் கொடுக்கிறார் அந்த வரத்தையே உங்களுக்கும் கொடுக்கிறார் ஒரு அறிக்கை சொல்லலாமா மார்க் 16வது அதிகாரம் 18வது வசனத்திலே என்னை விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன சொல்லிட்டு சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்ன நம்பறவங்க வியாதி உள்ளவங்க மேல கையை வச்சா தொட்டா வியாதி என்ன ஆயிடும் இந்த வரத்தை யாரு கொடுக்கிறாரு அப்போ ஊழியம் செய்யறவங்க அவரை விசுவாசிக்கிறவங்க என்ன ஜெபிக்கணும் இயேசுவே நீ தொட்டாலே எனக்கு ஆசீர்வாதம் நானும் கூட உமை விசுவாசிக்கிறேன் நான் யாரு மேல கையை வச்சு ஜெபம் பண்றேனோ யாரை தொடுகிறேனோ அவர்கள் வியாதிகள் சுகமாக வேண்டும் அந்த வரத்தை எனக்கு தாருங்க சொல்லலாமா எப்பவாவது கேட்டு இருக்கீங்களா இன்னைக்கு கேளுங்க எசப்பா
என்னை விசுவாசிக்கிறவர்கள் வியாதியின் மேல் கரங்களை வைத்தால் வியாதிகள் சுகமாகும் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு என்ன செய்ய, என்னை விசுவாசிக்கிறவர்கள் சொன்னீங்க. ஊழியக்காரன் சொல்லல, விசுவாசி. ஊழியக்காரன் தொட்டாலும் அங்கே வியாதிகள் சுகமடைகிறத பார்க்க, அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை எழுந்தவர்கள் வாசிங்க. 28:8 நாம் வாசிப்போம். தகப்பன் ஜலத்தினாலும் ரத்த வேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்தில் போய் ஜபம் பண்ணி அவன் மேல கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். டிசென்ட்ரி அண்ட் ஃபீவர், ரெண்டு வியாதி இருந்தது. நம்ம என்ன செய்வோம், டிசென்ட்ரி எல்டோபர் போடணும், ஃபீவர் வந்தா ஏதோ ஒண்ணு. அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாத்திரை. ஆனா அந்த இடத்துல காட்டுல தீவுல எந்த டாக்டர் எந்த மருந்து மாத்திரை மெடிக்கல் ஷாப் இருந்துச்சு. பவுல் கைகளை வைத்தார், ஜபம் பண்ணி கைகளை வைத்தார், அந்த டிசென்ட்ரி ரத்த பேதி டிசென்ட்ரியும் ஜரமும் நின்று போய்கிட்ட. தேவன் தொட்டால் எல்லா வியாதியும் சொல்லலாம். சொல்லலாமா? அலேலூயா, அலேலூயா. சரி, நல்ல செய்தி சொன்ன. இனி பணம் நமக்கு மெடிக்கலுக்கு மிச்சம் தான். தலைவலி வந்தா அடிக்கடிக்கு 1,000 ரூபாய் கொடுத்து சாப்பிட வாங்க முடியாது. ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். விசுவாசம் 1,000 ரூபாய் மிச்சம் பண்ண உங்களுக்கு சித்தமா இருந்தா 1.5 மணி நேரம் என்ன செய்யலாம், நீங்க ஜெபம் பண்ண. அலேலூயா. டாக்டர் இடத்துல போகக்கூடாது என்று சொல்லல, டாக்டர் இடத்துல போகும்போது கூட ஜெபம் பண்ணி போங்க. நல்ல டாக்டரா காமியாப்பா, வல்ல டாக்டரா காமியாண்டே, சரியான மாத்திரை கொடுக்கணும், ஊசி போடணும். ஏன்னா இந்த நாளில் வந்து வித்தியாச வித்தியாசமாக மாறிடும். ஊசி மாற்றி போட்டுறாங்க, மாத்திரை மாற்றி கொடுத்துட்றாங்க, சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். அருமையானவர்களே, தேவன் தொடும் பொழுது அற்புதங்கள் கண்டிப்பாய் நடக்கும், வியாதிகள் சுகமாகும், உலக ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நீ அவரை தொட்டாலும் கிடைக்கும், அவர் உன்னை தொட்டாலும் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காது? எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணலாமா? இயேசுவே என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே என்று எல்லாரும் ஜெபம் பண்ணும். அவர் தொட்டால் அபிஷேகம் உன் மேல கண்டிப்பாக வரும். அவர் தொட்டால் உன்னுடைய வியாதிகள் நிச்சயமாக சுகமடையும். அவர் தொட்டால் உன்னுடைய கவலைகள் உன்னை விட்டு கடந்து போய்விடும். அவர் தொட்டால் உன் பயங்கள் உன்னை விட்டு கடந்து போய்விடும். உன் பிள்ளைகளை அவர் தொடும்படியாக வேண்டிக் கொள்ளுங்க. தேவன் நிச்சயமாக தொடுவார். தொடும் பொழுது காணிகள் நமக்கு கைகூடி வரும். நீங்க தனித்தவன் செய்யும் பொழுது இயேசுவே என்னை தொடும், என் பிள்ளைகளை தொடும். ஆண்டவர் தொடும் பொழுது அற்புதங்கள் நிச்சயமாகவே நடக்கும். நீ தொட்டால் போதும், எந்த வாழ்க்கை மாறுமே என்று சொல்லி இந்த பாடலை பாடவில்லை. இயேசு உங்களை தொடும்படியாக கருத்தோட பாடுங்கள். இந்த பாடல் முடிவதற்குள்ளாகவே உங்களுக்கு அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். இதே நேரத்தில் காணிக்கைகளை சமூகத்தில் நாம் செலுத்துவோம்.
இயேசு இப்பொழுது நம்மை தொட விரும்புகிறார் எல்லார கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் மூலவான சங்கலவி நன்றி
ஐக்கியமும்